ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கான தினசரி போக்கிஸ்துல ஜூன் 28 மற்றும் 29க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க, தேசிய புள்ளியியல் தினம் எப்போனா ஜூன் 29. தேசிய புள்ளியியல் தினம் எப்போனா ஜூன் 29. மகா பர்வானா திட்டத்துடன் தொடர்புடைய மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா. மகா பர்வானா என்ற திட்டத்துடன் தொடர்புடைய மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா. இது எதுக்காகனா அந்த மாநில முதலீடுகளை வந்து அதிகரிக்க, அந்த மாநில முதலீடுகளை வந்து அதிகரிக்கிறதுக்கான திட்டம் தான் வந்து மகா பர்வானா திட்டம். மகாராஷ்டிர மாநிலத்துக்கான முதல்வர் யானா உத்தவ் தக்கரே. உத்தவ் தக்கரே. சுவிஸ் வங்கியில் அதிக பணத்தை வைத்திருப்போர் நாடுகள் பட்டியல வந்து இந்தியா பெற்றுள்ள இடம் வந்து 77. இந்த லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது யானா இங்கிலாந்து, செகண்ட் அமெரிக்கா, தேர்ட் வந்து யாருன்னா வெஸ்ட் இண்டீஸ். ஸோ இதுல இந்தியா வந்து 77வது இடம். இந்த வங்கியோட தலைமையிடம் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்க சூரிச் நகர். இந்த வங்கியின் தலைமையிடம் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்க சூரிச் நகர். இதோட தற்போது தலைவர் யாருன்னா தாமஸ் ஜோர்டன். இந்த வங்கியோட தற்போதைய தலைவர் தாமஸ் ஜோர்டன். 2018 ஆண்டிற்கான அர்ஜுனா விருதை பெற உள்ள சஞ்சிதா சானு இவங்க யாருன்னா ஒரு பளுதூக்குதல் வீராங்கனை. 2018 ஆண்டிற்கான அர்ஜுனா விருதை பெற உள்ள சஞ்சிதா சானு இவங்க வந்து ஒரு பளுதூக்குதல் வீராங்கனை. இவங்களுக்கு வந்து இந்த ஆண்டிற்கான அந்த அர்ஜுனா விருது தர வேண்டும் சொல்லி சொன்னது ஏன்னா இந்திய பளுதூக்குதல் கூட்டமைப்பு. இதோட தலைவர் வந்து சக்தேவ் மகாதேவ். 2020 ஆண்டிற்கான ஸ்கோச் கோல்டு விருது பெற்ற மாவட்டம் எதுனா தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம். 2020 ஆண்டிற்கான ஸ்கோச் கோல்டு விருது பெற்ற தமிழ்நாட்டின் மாவட்டம் எதுனா தேனி மாவட்டம். இந்த விருது எதுக்காக தரானா அந்த மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை சீர் செய்து நீர் மேலாண்மையை சிறப்பாக செய்த காரணத்திற்காக இந்த விருது வந்திருக்காங்க. இதை தந்த அமைச்சகம் வந்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். ஸ்கோச் கோல்டு விருது பெற்ற மாவட்டம் வந்து தேனி மாவட்டம். கரோனா நோய் தொற்றை கண்டறிய ரேபிட் ஆன்டிஜென் என்ற பரிசோதனை முறையை அறிமு செய்த மாநிலம் அல்லது யூனிவர்சிட்டி மீதுனா புதுச்சேரி. ரேபிட் ஆன்டிஜென் என்ற பரிசோதனை முறையை அறிமுகம் செய்த யூனியன் பிரதேசம் எதுனா புதுச்சேரி. இது எதுக்கான கரோனா நோய் தொற்றை கண்டறிய ரேபிட் ஆன்டிஜென். இது வந்து 30 நிமிடங்களில் வந்து தொற்றை கண்டறிஞ்சிடும். 30 நிமிடங்களில் கண்டறிஞ்சிடும். இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கான சிஎம் யார்னா நாராயணசாமி. அமெரிக்காவின் எந்த நீதி உயர் நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக விஜய் சங்கர் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்கன்னா கொலம்பியா. அமெரிக்காவின் கொலம்பியா உயர் நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக விஜய் சங்கர் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இவர் யாருன்னா இவர் ஒரு இந்திய அமெரிக்கர். இந்த கொலம்பியா உயர் நீதிமன்றம் எங்க இருக்கு, வாஷிங்டன்ல இருக்குது. இந்த கொலம்பியா உயர் நீதிமன்றம் எங்க இருக்குன்னா வாஷிங்டன்ல. பிளாஸ்மா வங்கி தொடங்கப்பட்ட மாநிலம் எதுனா டெல்லி. பிளாஸ்மா வங்கி தொடங்கப்பட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எதுனா டெல்லி. இந்த பிளாஸ்மா வங்கி எங்க செயல்படுதுன்னா ILBS இன்ஸ்டிடியூட் ஆஃப் லிவர் அண்ட் பைலரி சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் தான் வந்து செயல்படுது. இந்த டெல்லி யூனியன் பிரதேசத்தோட சிஎம் யார்னா அரவிந்த் கெஜ்ரிவால். ஸோ பிளாஸ்மா வங்கி எங்கன்னா டெல்லியில இருக்க ILBS அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கெல்லாம் செயல்படுது. இதோட முதல்வர் யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால். ஒய்எஸ்ஆர் ஜெகனண்ணா காலனிஸ் என்ற திட்டத்தின் தொடர்புடைய மாநிலம் எதுனா ஆந்திர பிரதேசம். ஒய்எஸ்ஆர் ஜெகனண்ணா காலனிஸ் என்ற திட்டத்தின் தொடர்புடைய மாநிலம் எதுனா ஆந்திரா. இது எதுக்கு அந்த திட்டம் எதுக்காகனா ஆந்திரா மாநிலத்தில் 3 மில்லியன் அல்லது 30 லட்சம் வீடுகள் கட்டித்தர்றதுக்கு, 3 மில்லியன் அல்லது 30 லட்சம் வீடுகள் கட்டித்தர்றதுக்கான திட்டம் தான் வந்து இந்த ஒய்எஸ்ஆர் ஜெகனண்ணா காலனி திட்டம். இது எப்போ தொடங்க போறாங்கன்னா ஜூலை 8, 2020 தொடங்க போறாங்க. இந்த ஒய்எஸ்ஆர் ஜெகனண்ணா காலனி திட்டம் எதனால் தொடர்புடையது அப்படின்னா நவரத்னாலு பெடலன்றிக்கு இல்லு, அதாவது அனைத்து ஏழைகளுக்கும் இலவச வீடு. அதான் வந்து தெலுங்குல வந்து நவரத்னாலு பெடலன்றிக்கு இல்லு அப்படிங்கிற திட்டமா சொல்லுவாங்க. இந்த திட்டத்தில் கால இலக்கு 2024. ஸோ நவரத்னாலு பெடலன்றிக்கு இல்லு அப்படிங்கிற திட்டத்துடன் தொடர்புடையது வந்து ஒய்எஸ்ஆர் ஜெகனண்ணா காலனி திட்டம். இது தொடங்கியிருக்க மாநிலம் ஆந்திர பிரதேசம். கில் கரோனா, கரோனாவை கொள்ளுங்கள் என்ற பிரச்சாரத்துடன் தொடர்புடைய மாநிலம் எதுனா மத்திய பிரதேசம். கில் கொரோனா அல்லது கரோனாவை கொள்ளுங்கள் என்ற பிரச்சாரத்துடன் தொடர்புடைய மாநிலம் எதுனா மத்திய பிரதேசம். இது எப்போ தொடங்க போறாங்கன்னா ஜூலை 1, 2020. ஸோ கில் கொரோனா என்ற பிரச்சாரத்துடன் தொடர்புடைய மாநிலம் எதுனா மத்திய பிரதேசம்.
அந்த மத்திய பிரதேச மாநிலத்தோட சிஎம் என சிவராஜ் சிங் சவுகான். சிவராஜ் சிங் சவுகான். பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் வாடும் குழந்தைகள் கொண்ட நாடு எதுனா ஏமன். அங்க வந்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து மொத்தம் 24 லட்சம் அல்லது 2.4 மில்லியன் குழந்தைகள் வந்து பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் வாடுறாங்கன்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க, யூனிசெஃப், யுனைடெட் நேஷனல் இன்டர்நேஷனல் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் 5 வயதுக்குட்பட்ட 24 லட்சம் குழந்தைகள் எங்கே வாடுறாங்கன்னா ஏமன் நாட்டில். சொன்ன அமைப்பு வந்து யூனிசெஃப், யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்டு. ஸ்டார்ஸ் திட்டத்திற்கு உலக வங்கி எவ்வளவு மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து கடன் வந்திருக்கான, 500. ஸ்டார்ஸ் திட்டத்திற்கு உலக வங்கி எவ்வளவு மில்லியன் அமெரிக்க டாலரை வந்து கடனாக வழங்கியிருக்காங்கன்னா 500 மில்லியன். இந்த ஸ்டார்ஸ் திட்டத்தோட முக்கியமான நோக்கம் வந்து இந்தியாவில் பள்ளி கல்வி முறையின் தரம் மற்றும் நிர்வாகத்தை மேம்படுத்துவதா முக்கியமான நோக்கம். இந்தியாவில் இருக்க கல்வி முறையும் அதோட தரம் மற்றும் நிர்வாகத்தை மேம்படுத்துறது தான் இதோட முக்கியமான நோக்கமாக இருக்கும். இதனால் பயன்பெறுறவங்க வந்து மொத்தம் வந்து 10 மில்லியன் ஆசிரியர்கள், 250 மில்லியன் மாணவர்கள், 1.5 மில்லியன் பள்ளிகள் இதனால் வந்து பயன்பெறும். இந்த திட்டத்தை வந்து மொத்தம் 6 மாநிலத்தை செயல்படுத்த போகிறாங்க. எங்கன்னா ராஜஸ்தான், ஒடிசா, கேரளா, மத்திய பிரதேசம், ஹிமாச்சல் பிரதேசம், மகாராஷ்டிரா. ராஜஸ்தான், ஒடிசா, கேரளா, மத்திய பிரதேசம், ஹிமாச்சல் பிரதேசம், மகாராஷ்டிரா. இந்த ஸ்டார்ஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசல்ட் ஃபார் ஸ்டேட் ப்ரோக்ராம். ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசல்ட் ஃபார் ஸ்டேட்ஸ் ப்ரோக்ராம். இந்த ஸ்டார்ஸ் திட்டத்துக்கு உலகம் எவ்வளோ கடந்துறாங்கன்னா 500 மில்லியன் அமெரிக்கன் டாலர். தேசிய புள்ளியியல் தினம் எப்போனா ஜூன் 29. மகா பர்வான திட்டத்துடன் தொடர்புடைய மாநிலம் மகாராஷ்டிரா. சுவிஸ் வங்கியில் அதிக பணத்தை வைத்திருப்போம் நாடுகள் பற்றி இந்தியா பெற்றுள்ள இடம் 77. 2018 அர்ஜுனா விருதை பெற உள்ளவர் சஞ்சிதா சானு, இவர் ஒரு பழுத்தூக்குதல் வீராங்கனை. 2020 ஸ்கோச் கோல்டு விருது பெற உள்ள மாவட்டம் தேனி மாவட்டம். ரேபிட் ஆன்டிஜென் என்ற பரிசோதனை முறையை அறிமுகம் செய்த உள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எதுனா புதுச்சேரி. விஜய் சங்கர் எந்த உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளனா, கொலம்பியா. அமெரிக்காவில் இருக்க வாஷிங்டனில் இருக்க கொலம்பியா உயர் நீதிமன்றம். பிளாஸ்மா வங்கி எங்கே தொடங்கப்பட்டுச்சுன்னா டெல்லியில். ஒய்எஸ்ஆர் ஜெகனண்ணா காலனி திட்டம் எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா ஆந்திர பிரதேசம். இந்த திட்டத்தில் கால இலக்கு 2024. கில் கொரோனா, கொரோனாவை கொள்ளுங்கள் என்ற பிரச்சாரம் தொடங்கப்பட்ட மாநிலம் வந்து மத்திய பிரதேசம். பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் வாடும் குழந்தைகளை கொண்ட நாடு ஏமன். ஸ்டார்ஸ் திட்டத்திற்கு உலக வங்கி எவ்வளோ மில்லியன் அமெரிக்கன் டாலரை வந்து கடன் தந்திருக்காங்கன்னா 500. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஒரு டைம் 10 டைம் இந்த வீடியோ பாருங்கள், நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சின்னதாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.